இந்த சத்தம் இதெல்லாம் யாரால? எங்க தலை? ஒரு டைனிங் இருக்கு. நம்ம அன்புடன்ல இருக்கிற கேஎம்கே ஸ்டாண்ட், அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சாக்ஷி மேம், சிவா, சிஎஸ்கேவோட ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், முகேஷ் சௌத்ரி. நம்ம தலை வாங்கின எல்லா ட்ராஃபிஸ் இங்கே தான் இருக்கு. ஒரு இது காட்டுற பாருங்க, இதுவரை தலை சிஎஸ்கேக்கு வாங்கின எல்லா ட்ராஃபிஸும் இங்கே தான் வச்சுருந்தாங்க. அந்த ட்ராஃபிஸ் பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவர் ஃப்ரீயாக ஃபோட்டோவை எடுத்து கொடுத்து அதை ஹார்ட் காப்பியாகவும் நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இங்கே இத்தனை ட்ராஃபிஸ் இருக்கே, எல்லாம் யாரால? எங்கள் தலைவனால். அந்த பிளேஸ் ஃபுல்லாக சிஎஸ்கே பிளேயர்ஸோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபேம்லையும் ஒவ்வொரு பிளேயரோட ரெக்கார்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தது. அந்த ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃப்ரீயாக விசில்ஸ், ஃப்ளாக், ஜெர்சி, கேப், அதுக்கப்புறம் கையில் ஒரு பேண்டும் மாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் லிஃப்டில் ஏறி வந்தோம். இங்கே பிரம்மாண்டமான ஒரு பஃபர் வித் செக்யூரிட்டிஸ், நல்லா பார்க்கவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ எங்கள் ஸ்டேடியம் வியூ தெரியும் பாருங்கள். இப்ப நார்மல் ஃபேன் இல்ல, சூப்பர் ஃபேன். அருமையான பிளேஸ்ங்க இது. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு பஃபர் கட். நம்ம பைசா டிஷ்ஷஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. பீவரேஜஸ் இருந்துச்சு, அப்புறம் ஸ்நாக்ஸ், நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ், டெஷர்ட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ், டீ, காஃபி எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இங்கே பர்ஃபெக்டான ஒரு டைனிங் இருக்கு. இந்த ஸ்டாண்ட்ல தான் நம்ம இருக்கோம். சிஎஸ்கேவோட டிரெஸ்ஸிங் ரூம் அண்ட் டகவுட், அதுக்கு அப்படியே டாப்ல இருக்கும். கீழே பாருங்க சிஎஸ்கே ஓபனர்ஸ். கொஞ்ச நேரத்தில் ஆடியன்ஸ் எல்லாருமே வேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க. மேட்ச் முடிய போகிற சமயத்தில் எப்படா சிஎஸ்கே பிளேயர்ஸ் அவுட் ஆவாங்க, அப்போ தானே தலை இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரௌடே ரொம்ப டல்லாக உட்காந்து. அதுக்கேற்ற மாதிரியே ராய்டு கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாஷாவோட என்ட்ரி. அவ்வளோதான், நம்ம மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தலையும் கெத்தாக ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ளே வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் தலை தோனியை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நானே ஒரு தலை கண்ணி தான். எங்கே போனாலும் தலைவன்ட்டு அப்டேட்டை கேட்டு சாவடிக்கிறேன். எப்போ இந்த கேஎம்கே லோவஸ்ட் ஸ்டாண்ட் வந்து ஒரு செம்ம ஸ்டாண்டு. 3:30 மேட்ச்ன்றனால எப்போ ஹீட்டாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் உள்ளே வந்துட்டு அந்த ஏசியில் நாங்கள் சில்லுன்னு ஒரு கோக் குடிக்கவும் ஃப்ரீயாக இருந்தது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் ஒரு நான் ஸ்டேடியமில் பார்க்குறதும், அதுவும் நான் சேப்பாக்கில் இப்படி ஒரு ஸ்டாண்டில் இருந்து பார்க்குறதும் எனக்கு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அப்படியே நீங்கள் டாப்பில் இருப்பீங்க, அதனால் நீங்கள் எல்லா பிளேயர்ஸையும் பக்கத்துலேருந்தே பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அன்டில் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் கான். டாட்டா.